செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 100 குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் தேன்மொழி பிரவீன்குமார் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தன் சொந்த செலவில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கி அந்த புத்தகத்தை பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு வழங்கினார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தா, காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் 1500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இதற்கு முன்னதாக உரிமை குரல் வடிவில் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தரையில் அமர்ந்து அணிவகுத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை பெரம்பலூரில் மாற்றுத்திறனாளி பெண்ணின் 3 சக்கர வாகனத்தை எரித்துவிட்டு சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மடுமா நகரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் மல்லிகா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகர் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பிரபாகரனின் நடவடிக்கை பிடிக்காததால் அவரிடமிருந்து மல்லிகா விலகி சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மல்லிகாவின் 3 சக்கர வாகனத்தை தீயிட்டு எரித்து சென்றுள்ளனர். இந்த எரிப்பு சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சானாபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட கொண்டாமநல்லூர் பகுதியில் மகளிர் தின விழாவை ஒட்டி அப்பகுதி வாழ் பழங்குடி மக்களும் மகளிர் குழுவினரும் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடினர். கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் விதவைகள் பயன்பெறும் வகையில் தையல் பயிற்சி, மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவச இரவு பாடசாலை போன்றவற்றை துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஜெயக்குமாரி அணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் அதிக ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதால் பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே அதனை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோடை காலம் விரைவில் வரவிருக்கும் வேளையில் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குளிர்ச்சியான பானங்களை அருந்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மணப்பாறை பகுதியிலும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்வை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் தொடங்கி வைத்தார். மக்கள் அதிகம் கூடும் மாரியம்மன் கோவில் அருகே தொடங்கப்பட்டுள்ள இந்த தண்ணீர் பந்தல் கோடை காலம் முடியும் வரை செயல்படும் என தெரிவித்துள்ளனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள என்ஜி மருத்துவமனையின் 10ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மருத்துவர் மனோகரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதிய மூளை மற்றும் நரம்பியல் சிகிச்சை மையத்தில் உயர்தர நுண் அறுவை சிகிச்சை கருவி, நரம்பியல் தொலைநோக்கு அறுவை சிகிச்சை கருவி, மூளை தண்டுவட கட்டியை கரைக்கும் கருவி போன்ற நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும், மேலும் தற்போது குறைந்த கட்டணத்தில் துவக்கப்பட்ட விபத்து காப்பீட்டு திட்டத்தில் அனைத்து தரப்பினரும் பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர் சரவணனை தமிழக அரசு பணியிடை மாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஓராண்டுக்கு முன்பு காவல் ஆய்வாளராக சரவணன் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு திருட்டு, வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பில் ஈடுபட்டார். இதனால் குற்றங்கள் வெகுவாக குறைந்த நிலையில் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அவரது தமிழக அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளதால் பெரும் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவில் பறவை காய்ச்சல் மற்றும் கொரோனா பாதிப்பு இருப்பதால் தென்காசி மாவட்டம் புளியரை அடுத்த சோதனை சாவடியில் தடுப்பு முகாமினை அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளிப்பது மற்றும் கிருமி நாசினிகள் அடிப்பது, தமிழகத்துக்குள்ளே வரும் வாகனங்களில் கழிவுகள் உள்ளதா என கண்காணிப்பது உள்ளிட்ட பணிகளையும், கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்குதல் உள்ளிட்டவற்றை செயல்களில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் தீவிர கண்காணிப்புக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் மார்ச் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8.35 லட்சம் பேர் எழுதி வருகின்றனர். மார்ச் 24ஆம் தேதி வரை நடைபெறும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி அருகே அக்ஷய ஜோதிட வித்யாலயம் சார்பில் ஜோதிட கருத்தரங்கம் மற்றும் ஜோதிட பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மையத்தின் ஜோதிட ஆசிரியர் கமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஜோதிடமும் மருத்துவமும், ஜோதிடமும் ஆன்மீகமும், வாழ்வின் 3 நிலைகளில் விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட ஜோதிட வல்லுநர்கள் உரையாற்றினர். இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அக்ஷய ஜோதிட நிறுவனத்தின் ஆசிரியர் ராம்சங்கர் கலந்து கொண்டு ஜோதிட கல்வி முடித்த 700 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார்.